காலைமலை.com viewers நான் மோனிகா அண்ட் என் கூட இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட் லேடி இருக்காங்க. பொதுவா கல்யாணத்தை பண்ணி பாரு ஒரு வீட்டை கட்டி பாரு அப்படினு சொல்வாங்க. ஆனா யாராவது ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி பாருன்னு சொல்லிருக்காங்களா? ரொம்ப கஷ்டங்க. ஆனா அது கூட ரொம்ப கூலா பண்ணிட்டு சிரிச்சிட்டே கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் பெருசா பேக்ரவுண்ட் இருந்தாலும் நிறைய பேரை தெரிஞ்சாலும் செட்டுக்குன்னு போயிட்டா இல்ல ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது எல்லாத்துலயுமே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி ஒரு நல்ல தரமான படத்தை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை பத்தி தான் இவங்க கிட்ட பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே இவங்களை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் அஸ் அ டைரக்டர் ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் கிருத்திகா மேம். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து கஷ்டம் தான், பட் ஒரு படம் டைரக்ட் பண்றது வந்து எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஆக்சுவலி படம் டைரக்ட் பண்றது சீம் டு பி த ஈஸியஸ்ட் ஜாப். ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். சோ ஒரு விஷயத்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணா அந்த கஷ்டமே தெரியாதுன்னு வாங்கல. வந்து காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா நைட் லேட்டா தூங்க போறதா இருக்கட்டும், படம் ஷூட்டிங் வந்துட்டா அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சோ எவ்ரிடே வாஸ் அ ஃபன் டே ஃபார் மீ ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் டைரக்டர் ஆகணுங்கிறது எப்படி, சின்ன வயசுல இருந்தே ஆசையா? இல்ல இல்ல, இட்ஸ் வெரி ரீசன்ட். நான் வந்து சும்மா கதை எழுதுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஏன்னா நான் விஸ்காம் மாஸ்காம் எல்லாம் பண்ணனால அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டைரக்ஷன் போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு. சரி, நம்ம இங்க வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஒரு செக்ரிகேஷன்ல, ஆல் டைரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு டைரக்டர் தேடி என் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நான் போகும்போது இட் வாஸ் அ பிக் டாஸ்க் ஃபார் மீ. ஒரு டைரக்டர் வந்து என் ஸ்கிரிப்டை கரெக்டா ப்ரெசென்ட் பண்றது மாதிரி யாரும் இன்ட்ரெஸ்டும் காட்டல, பிகாஸ் அவங்க ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்கன்ட்டு. ஸோ ராஜேஷ் சார் தான் நம்ம ஓகே ஓகே டைரக்டர், அவரு தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. நீங்களே எடுங்க மேம் சார், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார், நான் எப்படி போய் படத்தை டைரக்ட் பண்ணுவேன். உதயம் கேட்டாரு. ராஜேஷ் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க எடுத்துடலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துருக்கீங்கல்ல, தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எனஃப், நீங்க பாட்டு தைரியமா இறங்குங்கன்ட்டு அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணதுல தான் நான் இறங்குனேன். அண்ட் உங்களோட இந்த டைரக்டர் ஆகணுங்கிற இந்த ஆசையில இந்த முயற்சியில த்ரூ அவுட் ஜர்னி உதய் சார் என்ன சொன்னாரு, எப்படி சப்போர்ட் பண்ணாரு? அவர் வந்து எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணாருன்னா ரொம்ப ஆனஸ்டா இருப்பாரு. அதாவது நான் டைரக்ட் பண்ண போறேன் எடு அப்படிலாம் இல்லாம பண்றத ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் மீ ஒர்க் ஆன் த ஸ்கிரிப்ட் டில் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே நாங்க இருந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு ஓகே திஸ் இஸ் இட், இப்போ நான் இறங்கி தைரியமா டைரக்ட் பண்ணலான்ற ஒரு அந்த டைம் வந்து எடுத்து பண்ண, அது வந்து அவர் கண்டிப்பா நீ எடுத்து பண்ணணும்ன்ற ஒரு இதுல தான் இருந்தாரு. இந்த மூவி வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு காஸ்ட் இது பண்ணும்போது எப்படி யாரெல்லாம் கன்சிடர் பண்ணீங்க? ஏன் வந்து ஹீரோ உதய் சார் இது பண்ண? அதான் உதய் சார் வெளியில தான் ஹீரோ, வீட்டுல வந்து சரி நம்ம நம்மளுக்கு அதே இது பண்ணுன்னு சொல்லி அவரை பண்ண வைக்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால, அதனால ப்ரொடியூசரா இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்ன்ட்டு இது பண்ணோம். பிளஸ் ஃபர்ஸ்ட் படம்னால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் இது, அவருமே எனக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு அது செகண்ட் ஃபில்மா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ் அதனால. பட் சிவா இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், பிரியா ஆல்சோ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அவங்க வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ன்ட்டு இமீடியட்டா ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணதே இட் வாஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ஸோட அவங்க ரெண்டு பேருமே இமீடியட்டா ஓகே சொன்னாங்க. ஸோ இது வந்து என்ன ஜானர் ஆஃப் மூவி? வணக்கம் சென்னை. இனிஷியலா ஆரம்பிக்கும் போது ரொமான்டிக் காமெடி ஃபிலிமா இருந்துச்சு. இப்போ வந்து இட்ஸ் பிகம் அ மியூசிக்கல் ரொமான்டிக் காமெடி, பிகாஸ் அனிருத் அவ்வளோ சூப்பரா மியூசிக் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால ஓகே ஒரு சின்ன ஃபில்மா பண்ணணும்னு நினைச்சது, இப்போ அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல வந்தது அனிருத் நாள் தான். அண்ட் வணக்கம் சென்னை பேர் வச்சுங்க, எனி ஸ்பெசிபிக் ரீசன்? இட்ஸ் அபவுட் டூ கேரக்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் கம்மிங் டு சென்னை அண்ட் அந்த ஒரு த கான்சிக்வன்சஸ் அந்த இவெண்ட்ஸ் தட் ஃபாலோ, அதுதான் கதை. ஸோ அதனால யாருமே இப்போ வணக்கம் சென்னை, சென்னைக்கு வந்தாவே ஃபர்ஸ்ட் சொல்றது வணக்கம் சென்னை தான். நம்ம டிவி ஹோஸ்டா இருக்கட்டும், ஷோஸா இருக்கட்டும், தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் சென்னை ரிலேட்டடா நம்ம ஒரு கதை எடுக்கும்போது இது ஆப்டா இருந்துச்சு. ஓகே. அண்ட் மியூசிக் பத்தி சொன்னீங்க இல்லையா, சோ அனிருத்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பாட்டெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு கேட்டுட்டோம். அண்ட் அது மியூசிக் டைரக்டர் மட்டும் வீ கேன் கிவ் தி கிரெடிட், யூஷுவலா வந்து டைரக்டர் தான் அந்த மியூசிக் என்ன வேணுங்கிறது யோசிச்சு இது பண்ணும். ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது. ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித்? அதாவது நான் அனிய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இட் வாஸ் பிஃபோர் எதிர் நீச்சல் ரிலீஸ்லாம்.
சோ அப்ப எனக்கு ப்ரொடியூசரே நான் கன்ஃபார்ம் பண்ணல ஐ வாஸ் ஆக்சுவலி வெளியில தான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தேடிருந்தேன் சோ ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் இது இல்லாம எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு கையோட மூணு பாட்டு போட்டு கொடுத்தாப்புல சோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஆஸ் மச் அஸ் ஹீஸ் பேஷனட் அபவுட் ஹிஸ் மியூசிக் நான் ஃபில்ம் மேக்கிங் இருக்கிற மாதிரி அவருக்கு மியூசிக் சோ ரெண்டு பேரும் வி வர் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் த லவ் ஆஃப் இட் அது மாதிரி இருந்துச்சு சோ ரெண்டு பேரும் ஜாலியா இறங்கி பாட்டுலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் அண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு சோ ஹி ஜஸ்ட் டிட் இட் பிகாஸ் ஹி லைக் த ஸ்கிரிப்ட் அண்ட் தட் வாஸ் அ பிக் இது எங்களுக்கு அண்ட் பாட்டே அதாவது ஒரு டியூன் கூட நான் வந்து மாத்தி எனக்கு போட்டு கொடுன்னு நான் கேட்கல எந்த எல்லா பாட்டுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டியூன் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஒரு பேர் கூட இன்னொன்னு டியூன் போடலாமேன்ட்டு கேட்க தோணல எனக்கு அவ்வளோ நல்லா இம்மிடியா பாட்டு போட்டு கொடுத்தாப்ல சினிமாட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க எங்கெல்லாம் இந்த மூவி ஷூட் பண்ணிருக்கீங்க ஆல் ஓவர் சென்னை அப்புறம் மூணார்ல ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணிருக்கிறோம் ரிச்சர்ட் ஆஸ் அ கேமராமேன் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணிருக்காரு அது படம் வந்து லைக் ஐ சேட் ஐ ஸ்டார்டட் ஐ டென்ட் ஹாவ் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேல்ல நான் பண்ணு அது வரும்ட்டு நான் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் அனி மியூசிக் வந்து ஆட் தட் வேல்யூ அடுத்தது கேமராமேன் வந்து தட் எக்ஸ்ட்ரா ஒரு படத்துக்கு தேவையானது கொடுத்தாரு அண்ட் நான் என்ன கேட்டாலும் அதோட ஒரு ஸ்டெப் அஹெடா தான் அவரு பண்ணியிருக்கிறாரு அவரும் ஒரு வருஷம் ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கிறாரு அதான் சொல்றேன் ஆஸ் அ டீம் வந்து எவ்ரி திங் வாஸ் பாசிட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எல்லாரோட சப்போர்ட் ஹஸ் பீன் கிரேட் ஒரு படம் வந்து இப்ப பாக்குறவங்க என்ஜாய் பண்ணுவோம் முதல்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளே என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா நீங்க வேற இது காமெடி பிலிம்னு சொல்லிட்டீங்க சிவா பத்தி ஆல்ரெடி எங்க எல்லாருக்குமே தெரியும் சோ ஷூட் பண்ணும்போது ஏதாவது நடந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் இல்லைன்னா சம்திங் விச் இஸ் ரியலி மெமரபிள் ஏதாவது இருக்கா நிறைய அப்படி இருக்கு ஒன்னு அதான் சொல்றேன் பிரியா வந்து பயங்கர ஒரு டாம் பாய்ஸ் கேரக்டர் படத்தை அதான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் சோ எனக்கு நடிக்கவே வேணாம் நான் இருந்தாவே போதும்ட்டு ஸோ அவங்க செட்டில் நிறையா குறும்பு பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து என்னை பர்த்டேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்களும் ஓ பர்த்டேன்ட்லாம் விஷ்லாம் பண்ணிட்டு அவங்க கேக்லாம் ஆர்டர் பண்ணால் அதுக்கப்புறம் ப்ரீ ஏப்ரல் ஃபூல்னு சொல்லி கேக் நல்லா சாப்பிட்டுட்டு எங்களெல்லாம் ஃபூல் பண்ணாங்க ஸோ இது மாதிரி நாங்கள் ஒரு சீன் வைக்கும்போது வேணுன்ட்டே அது மாதிரி தான் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட் பேக் அட் ஹர் ஸோ இது மாதிரி தான் எவ்ரிடே ஜாலியாக போகும் சிவாவும் வந்தாங்கன்னா செட்டே கலகலப்பாக இருக்கும் இப்போ அவங்க சந்தானம் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அதாவது பாதி நேரம் சிரிக்கிறதுலயே டைம் போயிடும் டைம் ஆச்சுன்ட்டு எடுத்துட்டு இருப்போம் அஸ் அ டைரக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிருக்கீங்க அண்ட் ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு வேற சொல்லிட்டீங்க சோ நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாலும் டெபியூ நிறைய பேர் பண்ணாலும் ஆஸ் அ ஃபீமேல் உமன் டைரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சோ அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா இல்லன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸியா இருந்ததா இல்ல ஆக்சுவலி எனக்கு ஃபீமேல் டைரக்டருன்ட்டு அந்த சேலஞ்ச் எனக்கு சேலஞ்சே டு மேக் அதான் ஐ லேர்ன் ஃபிலிம் மேக்கிங் த்ரூ மை ஃபிலிம் தான் சொல்ல போன யூனோ எவ்ரி டே வாட் ஐ லேர்ன்ட் ஆன் த செட்ஸ் அது மாதிரி தான் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ ஐ திங்க் தட் ப்ராப்ளம் இஸ் நாட் தேர் எனி மோர் பிகாஸ் ஃபீமேல் ஐ திங்க் விமன் ஆர் ஹேவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கேட்டா ஆர் மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ ஹவ் ஹேட் எனக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது பட் நான் சின்ன வயசுல இருந்தே ஐ பீன் இண்டிபெண்ட் வாட் எவர் ஐ வாண்டட் ஐ வாஸ் அலவுட் டு டூ ஸோ அது மாதிரி இருக்கிறனால எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருந்ததே இல்லை ஒன்லி ப்ராப்ளம்னு சொன்னால் அது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்களோட யூனோ அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாம் ஐ மிஸ் தம் அ லாட் ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தவிர எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ சப்போர்ட் ஃப்ரம் ஹோம் அண்ட் இப்போ இந்த மூவி பற்றி நிறைய விஷயம் பேசியாச்சு வணக்கம் சென்னை படம் பார்க்கறதுக்கு இப்போ தியேட்டரில் வரவங்க என்ன எதிர்பார்த்து வரணும் ஜாலியாக வரலாம் பாட்டு விஷுவல்ஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம் சிரிச்சுட்டு போகலாம் அதுக்கு மேலே ஒரு மெசேஜ் இருக்கும் அதெல்லாம் என் படத்தில் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் So, very light-hearted, feel-good movie. So, padam pathi nariya vishayangal pesiyaachu. Thank you so much. Thank you.